கொழும்பு ரோயல் கல்லூரிக்கும் பம்பலப்பிட்டி இந்து கல்லூரிக்கும் இடையிலான சொல்லாடலில் ரோயல் கல்லூரி வெற்றி ஈட்டியது. தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக குறைந்தது கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் சித்தியடைந்திருக்க வேண்டும், சித்தியடைந்திருக்க தேவையில்லை எனும் துணைப்பொருளில் இந்த விவாதம் இடம்பெற்றது. அகில இலங்கை ரீதியில் 14 பாடசாலை மாணவர்கள் விவாத போட்டியில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழகத்தில் விவாத போட்டிகள் இடம்பெற்றன. குடர் பத்திரிகைகளை செய்து பார்த்திருக்கலாம். பாராளுமன்றத்திலே ஒரு குறித்த அரசியல் அணியை சார்ந்த உறுப்பினர்கள் அந்த பாரம் தூக்கியிலே பயணம் செய்த பொழுது அது இடைநடுவிலே பழுதடைந்து விட்டதாக அது பாராளுமன்றத்திலே பரவலாக பேசப்பட்டது. அறிவுறுத்தல் போடப்பட்டிருந்தது, 6 பேருக்கு மேலே அதிலே ஏற வேண்டாம் என்று போடப்பட்டிருந்தது. நீங்கள் 12 பேர் ஏறியிருக்கிறீர்கள் என்று சில வேளைகளிலே இந்த கல்வி அறிவு மட்டம் இருந்திருந்தால் அந்த அறிவித்தலைவர்கள் நுட்பமாக வாசித்து அதில் ஏறியிருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்திருக்கும் இல்லையா? 90 எண்ணிக்கையை தாண்டியவர்கள் காப்போத சாதாரண சித்தி இல்லாதவர்களாக கூட நம்முடைய பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். இன்று இலங்கையின் பொருளாதாரத்தை நாங்கள் கருதும் பட்சத்திலே சர்வதேச ரீதியிலே பல்வேறுபட்ட நாடுகளுக்கு கடனாளிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு காபோதர உயர்தர சாதாரண பரீட்சையிலே 2 மணி நேரங்களில் 5 விடைகளில் எது சரி என்று தீர்மானம் எடுக்க முடியாத நபன் ஒவ்வாறு 2 கோடி மக்கள் வாழும் ஒரு நாட்டிலே பிரச்சனைகளுக்கு தீர்வினை காணப் போகின்றான் என் அங்கே பாராளுமன்றத்திலே தண்ணி தெளித்து கோலம் போட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். என்னத்தால் படிக்காத அட்டூழியம் நிறைந்தவர்கள் இந்த இடத்திற்கு வந்ததால் இத்தனை பிரச்சனை. தற்போது இருக்கின்ற பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற மங்கள சமர ஐயாவர்கள் எடுத்து பார்ப்போம். அவர் பெற்றிருக்கின்ற பட்டப்படிப்பு எதுவும் தெரியுமா? ஆடை வடிவமைப்பு மற்றும் அழகியல் தொழில்நுட்பத்திலே பட்டப்படிப்பு பெற்றிருக்கிறார். அவர் பெற்றிருக்கின்ற பட்டத்திற்கும் அவர் நிர்வகிக்கின்ற அந்த அமைச்சுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அடிப்படை கல்வி தகைமைகளை கூட பெற முடியாத ஒருவனை நீங்கள் தலைவனாக தெரிவு செய்கின்ற பட்சத்திலே எவ்விதமான பிரச்சனைகள் இடம்பெறும் என்பதை அண்மைய கால எங்களுடைய பாராளுமன்றம் தெள்ளு தெளிவாக வெளிக்காட்டியிருக்கின்றது. முன்னதாக இருந்த எங்களது நாட்டின் நிதியமைச்சரை எடுத்து பார்ப்போம், ரவி கருணாநாயக்க ஐயா அவர்கள். அவர்கள் சார்ட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் அக்கவுண்டிங் என்ற ஒரு தொழில்முறை சார்ந்த பட்டப்படிப்பை பெற்ற ஒருவராக இருக்கும் நிலையிலே அவர் எங்களது நாட்டிலே செய்த அனைத்து அணியங்களும் நாங்கள் அனைவரும் அறிந்துவிடுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 14 லட்சம் கோடி பணத்தை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அனைத்து நடுவர்களுடைய ஏகாதிபத்திய முடிவின் அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் கொழும்பு ரோயல் கல்லூரி மாணவர்கள்.